வணக்கம். நம்ம இன்னைக்கு திலேபியா ஃபிஷ்ல மீன் புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஜென்ரலி அது சுறா மீன்ல செய்வாங்க, பட் இது திலேபியா ஃபிஷ்லேயும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள், திலேபியா ஃபிஷ் ஒரு 1 பவுண்ட், வெங்காயம் நறுக்குனது, கருவேப்பில நிறைய கருவேப்பில வேணும், பச்சை மிளகாய் வெட்டினது, இஞ்சி பூண்டு சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி. இந்த திலேபியா ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு எக்கு ப்ளஸ் ஃப்ரெஷ் கிரவுண்ட் பெப்பர் கொஞ்சம், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த ஃபிஷ்ஷில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டே சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சு ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷை அதில் வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி மூடி ஒரு 3 to 5 minutes அதை ஸ்டீம் பண்ணிடுங்க. ஃபிஷ்ஷு நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு. இது நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும், உள்ள ஒயிட்டாக ஃப்ளேக்ஸ் இருக்குது. இதை நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை நம்ம சின்ன பீஸாக ஊற்றுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அது காஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க, அப்புறம் நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இது வதக்கிட்டு இதில் இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி எக்கு நடுவில் போட்டு அதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இந்த உதுத்து வச்ச ஃபிஷ்ஷை வந்து இதில் போட்டுடலாம். போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஒரு 1 to 2 minutes வதக்கினா போதும். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. நம்ம திலேபியா மீன் புட்டு ரெடி. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான டிஷ் இது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. நான் உங்களை எல்லாம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை.